சோ இது வந்து பொதுவான கிஃப்ட். ஓகேவா, ரெண்டு பேருமே பார்த்து படிக்க. நான் படிச்சேன், ஹேண்ட் உங்களுக்கு பிடிக்காது. ஆஹா, நல்லா இருக்கு. ஓ, ஒண்ணுமே தெரியல. இல்ல இல்ல, நாலு பொம்மை இருக்கு. இது யூஸ் பண்ணா நீ இன்னும் கொஞ்சம் அழகா இருப்ப அப்படின்னு நானே சொல்றேன். Hey guys, welcome, welcome back to our channel. சோ நான் உங்க பேர் ஜென். ஃபர் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கொலாபரேஷன் இல்ல சீரிஸ் வேற ஏதோ பேச சொல்லிருந்தேன். கனெக்ட் வித் யூடியூபர் சீரிஸ் 2 நினைக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அம்மா. கனெக்ட் வித் கொலாபரேட் வித் யூடியூபர் சீசன் 2 நினைக்கிறேன். எபிசோட் 2 எபிசோட் எபிசோட்னு சொல்லிருந்தேன். கரெக்ட். சோ வந்து இன்னைக்கு வந்து கொலாபரேட் வித் யூடியூபர்ஸ்ல வந்து எபிசோட் 2 பார்க்க போறோம். இந்த பேக்ரவுண்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன். ஆப்வியஸா பட் ஸ்டில் வந்து நான் கொஞ்சம் பில்டப்பா பேசணும் அப்படின்னா தான் எனக்கு அடுத்த நைட் சாப்பாடு தர சொல்லிருக்காங்க. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான், உண்மைதான், நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சோ அதனால சொல்றேன், என்னோட கசின்ஸ் எட் வெரி ஃபேமஸ் அண்ட் பிக் யூடியூபர்ஸோட வீட்டுலதான் நீங்க வந்து இன்னையோட கண்டென்ட் எடுக்க போறோம். சோ ஸ்வாப்பிங் மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்ச் வித் ஷர்மிளா ஜார்ஜ். ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? அந்த டப்பாவை பிடிக்கிறதுக்கு அவங்க கிட்டே கொடுத்துருந்தேன். சோ இன்னைக்கு வந்து நான் வந்து இவங்க வீட்டுக்கு, அதாவது சென்னையில இருந்து டிராவல் பண்ணி மைல் கணக்கா திருநெல்வேலி வரைக்கும் நான் வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். வா வா பிஜேதி, கங்கிராச்சுலேஷன், கங்கிராச்சுலேஷன், கிரேட். சோ இத வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட், நான் தான் சீஃப், ஓகே, சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணிடுறேன். நீங்க சோ இந்த பேஜ்ல வந்து ஷார்ட்ஸா வரும். சோ அந்த எல்லா வீடியோஸும் பாருங்க. அவங்க வந்து நான் அன்பாக்ஸ் பண்றதே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா போடுவாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுவாங்க. சோ கண்டிப்பா டூ செக் தெம். நான் அதோட லிங்க், அவங்களோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். என்னோட வீடியோ லிங்க் வந்து நீங்க அங்க போய் பார்த்து அந்த வீடியோ மூலமா இங்க வந்து பாக்கலாம். சோ ஃபில் வீடியோ மறந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜெனி சாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷர்மா நிம்ல பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ், அடுத்து நம்ம எந்த யூடியூபர் கூட வந்து கொலாபரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள. சோ வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து நிறைய வந்து கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நாங்க பண்றதுதான், ரொம்ப காமனா பண்றது. அதனால இந்த வாட்டி எனக்கு ஷாப்பிங் போய் நான் 3.5 மணி நேரம் இந்த வாட்டி ஷாப்பிங் பண்ணி வரைக்கும் யாருக்கு மேல இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டதே இல்ல. பிகாஸ் அது ரொம்ப தூரத்துல பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு. பாடி போயிடும், பிளாஸ்டிக் பூ பிடிக்காது. நான் வந்து ஒரு நேச்சுரல் பியூட்டினால நேச்சுரல் தான் கொஞ்சம் நிறைய நான் வந்து இது பண்ணுவேன். சொல்லி நிறுத்துங்களா. சோ அதனாலதான் இப்படி எல்லாமோ சொல்ல வேண்டியதா இருக்கு. உருட்டு உருட்டு ஒரு காமனான கிஃப்ட் தான். பட் ஆல்வேஸ் வந்து எனக்கு தோணும்,
ஒரு நாள் இதெல்லாம் வச்சா அட்லீஸ்ட் இது ஐயோ மாத்தி எடுத்துட்டு அதுல வேற ஒரு அரை மணி நேரம் பேச வேற செய்யற மாத்தி எடுத்தது மட்டும் இல்லாம ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா இது ஒரு காமனான கிஃப்ட் தான் ரெண்டு பேருக்குமே பட் ஓகே ஸ்பெஷலா இருக்கும் பட் எப்பயுமே வந்து நான் வந்து எப்பவுமே நான் வந்து இது அவங்க வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அதனால வாங்கினேன் அதுக்கு அதனால வந்து எனக்கு ஒரு ஆசை புத்தா பொம்மை கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா இவர் தான் வந்து மூணு பேரையும் இவங்க மூணு பேரும் ரசிக்கும் இது அழகா இருக்குல்ல அழகா இருந்துச்சு நெக்ஸ்ட் இப்ப தனித்தனியா கொடுத்துறேன் நிமிக் கொடுக்குறேன் ஆக்சுவலி இது வந்து நிமிக் டக்குன்னு பார்த்தோம்னா ஓகே நிமிக் பிடிக்கும் அப்படின்னு உடனே வாங்கினேன் ரொம்ப தேடி தேடி இதை குடிச்சிருந்துச்சு யூ ஆல்வேஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இட் போனு மலையாளம் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா பட் இது இதுவும் நீ கொடுப்ப இதுக்கும் சோ அதனால எனக்கு இது தோணுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ ஓபன் பண்ணி கெஸ் பண்ணு லவ் பண்ண பண்ணி பாரு வாட்சா வாட் இல்ல அவ்வளவுலாம் பட்ஜெட் கிடையாது பேட்டா பேட்டாவே கொடுக்க மாட்டாங்க நம்ம வாங்குற 5-10 அது வாங்கினாலே என்ன இது நான் ரொம்ப சீரீஸ் பாப்பேன் சீரீஸ் போனு கேம் அதெல்லாம் தாண்டி இது வந்து என்ன எல்லாம் இல்ல உனக்கு நான் டிசைன் பண்ற திங்ஸா டிசைன் பண்ற மாதிரி இல்ல உனக்கு செல்ஃப் அப்பியரன்ஸ்ல நானே சொல்லிடுறேன் செல்ஃப் அப்பியரன்ஸ்ல தான் வந்து ஸ்மெல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா நிறைய ஃபிராக்ரன்சஸ் அதெல்லாம் இந்த சென்ட் கிடையாது ஸ்மெல்லுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா இது ஒரே ஒரு பிடிச்சாரு ஸ்மெல்லு பிடிக்காதுன்னா எனக்கு ஹெவி ஸ்மெல் பிடிக்காது அந்த மாதிரி சென்டே ஃபர்ஸ்ட் நான் வாங்கல இந்த மாதிரி நான் சொல்லுவேன்டா பாத்தியா எனக்கு எதாவது பார்த்தாலும் நமக்கு இது பிடிக்கும் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் தோணுச்சுன்னு சொல்லிட்டு வாங்க நோ ப்ராப்ளம் நீங்க ரொம்ப பாராட்டணும் அவசியம் இல்ல இட்ஸ் ஓகே சோ நெக்ஸ்ட் இப்ப ஷர்மி திஸ் மேக்ஸ் மீ ஜெலஸ் ஆல்வேஸ் இட் வில் மேக் யூ லுக் பியூட்டிஃபுல் இது யூஸ் பண்ணா நீ இன்னும் கொஞ்சம் அழகா இருப்ப அப்படின்னு நானே சொல்றேன் இல்ல இல்ல ஓபன் பண்ண ஓபன் பண்ணு உன் கம்பளை பார்த்து நான் ஏண்டி போறாம பாரு அவ போடவே மிஸ் போட்டு கம்பளை மிஸ் கம்பளை போடவே மாட்டேன் வாட்ச் அக்சசரி கஞ்சி சார் ஓபன் ஓபன் பேகா இல்ல என்ன போயிட்டே இருக்கு ஸ்க்ரன்ச்சி ஸ்டி டிஃபரண்ட் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆல்ரெடி இதை மாதிரி வச்சிருப்பியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நிறைய அழகழகா இருந்துச்சு இது இது சும்மா ஒரு கேட்ச் கிளிப் தான் குளிக்கும் யூஸ் பண்ணிக்கோ நல்லா இருக்கல
சும்மா நிறைய குட்டி குட்டியா எனக்கும் அந்த பங்கு உனக்கு இது யார் யாருந்தா வச்சுப்பீங்களோ தெரியல பட் எல்லாம் கியூட் கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். உண்மையான வயிற்றுச்சல் சின்ன வயசுல இருந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் நிறைய முடியிருக்கும். எனக்கு வந்து எலிவாள் மாதிரி இப்படி 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 இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு ஒரே அழகா கட் பண்ணி நல்லா. ஆமா இப்ப ஏதோ ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு முடி வந்து பழக ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து இதுவும் நார்மலாக இது இது வந்து நான் ஒரு மேண்டேட்டரியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடணும் ஆஸ் அ லவ் நம்ம காமிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது குஷனா பொம்மை குஷி எப்படி கிரிக்கிறா பாரு ஒரு மனசாச்சிட்டா எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே கஷ்டமா இருக்கும். இப்படியே போட்டு பிடிச்சி எடுத்து எடுத்துடா. ஏதாவது கார்ல வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்காது வச்சுக்கலாமே. ஆமா கார்ல வச்சுக்கலாம். அது கூட ரெட் ஹார்ட் கூட போய் இன்னைக்கு போய் செட்டில் ஆயிடும். ரெட் ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து அப்பதான் ஐயா வீட்டு ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வேற கலர். அதுவும் நீ தான் நீ கொடுத்த என்ன கலர் எப்படியா இல்ல அது அத்தை உங்க அம்மா தான் கொடுத்தாங்க. ரெட் கலர் ஆல்ரெடி இருக்கு. எங்க உருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பெரும் பைத்தியமா இருக்கா தெரியாம மன்னிச்சிட அவளை அதாவது டீஸ் மாதிரி எடுக்கலாம் ஜீன்க்கு போற டீஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் எடுத்தேன். ஓபன் பண்ணலாம் ஒரே கலரா எடுக்கணும் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அவ எவ்வளவு இவங்களுக்கு தங்கச்சி நீ ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல நீ அவளுக்கு ஒரு நாள் எதுவும் இல்ல டக்கு டக்கு கிழிச்சிடறாளி அவ பண்ணக்கூடாது. ஆமா ஒரே கலர்ல இருக்கணும் ஜீன்கா போடணும் அப்படின்னு எனக்கும் இந்த மாதிரி கலர் என்ன மட்டியா ராசிக்கர் கிடைக்கல நல்லா இருக்கா எப்ஜி ஓவர் சைஸ் இதுல வந்து ஆக்சுவலி ஸ்டிச்சிங்கே இல்ல கை ஸ்டிச்சிங்கே இல்ல அதுல உடலுடன் இருக்கட்டுமே அப்படின்னு உடலுடன் ஒரு ரெண்டு சைஸ் பெருசா கிடையாது இல்ல மொத்தத்துல இதுதான் வந்து நான் போயிட்டு மூணு மணி நேரம் வாங்கு வாங்குன்னு என்னது நீ மூணு மணி நேரம் வாங்கின அப்படின்னா இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. எனக்கு புத்தா ஸ்டாச்சு எனக்கு புத்தா ஸ்டாச்சு அண்ட் கேண்டில் அப்புறம் எனக்கு கேண்டில் இந்த இது வேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே தான் சொல்லிட்டீங்கடி இல்ல ட்ரெஸ் சொல்லு ட்ரெஸ் சொல்லு அசிங்கப்படுத்துறீங்களா அசிங்கப்படுத்துறேன் இன்சல்ட் பண்றேன் அசிங்கப்படுத்துறீங்களா வயல இது கீழே வச்சிடலாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும் எல்லா வீடியோலயும் உடஞ்சிடும் ஒரே ரசனா ஒரே இது அப்படின்றனால எல்லாமே பாருங்க அப்படியே சிங்காரம் மாதிரியே வாங்கியிருப்பேன்.
ஆக்சுவலி ரொம்ப எக்ஸப்ஷன் வந்து இதுதான், இது வந்து வாங்கணும் ஒரு ஹார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கின, மற்ற எல்லாமே பார்த்து 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 வாங்கினது. இது மட்டும் கொடுக்கணும், கண்டிப்பா ஒரு ஹார்ட் கொடுக்கணும், எல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. பபுள் ராப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கீழே வந்து ஒரு பபுள் எமோஜி இருக்கும், அவங்களுக்கு கிடைக்காது, அதனால நீங்க ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ இவ கொடுத்த கிஃப்ட்ல வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, சோ எது வந்து இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்க தோணும், காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். இங்க சின்ன வயசுல இருந்து நீ இப்படிதான் ஒண்ணுமே சொல் பேச்சே கேட்க மாட்டா, தனியா வேலையை பார்த்துட்டு இருப்பா உலகத்துல. உங்களுக்கு எது பிடிச்சிச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் எங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அதுல நான் சொல்றதுடி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானே. ஐயோ ஓட்டம் வந்துச்சு. ஆமா, எது பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்க உண்மையே மறந்து போச்சு. சோ ஃபுல் வீடியோ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் போட எக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா வீடியோ ஒரு பேர் லைக் கொடுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எந்த கிரியேட்டர் கூட எந்த யூடியூபர் கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்றது கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. கொலாபரேட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சா? நிறைய வந்துச்சு சர்மலா ஜாக்ஷன். அத அந்த வீடியோல இருந்து எடுத்து இந்த வீடியோக்கு நாங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஃபர்ஸ்ட்லயே வந்து ஹேர் ஷேர் பண்ணிடுவோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நிறைய பேர் வந்து சர்மலா ஜாக் சேனல் கேட்டிருந்தீங்க, பிகாஸ் எங்க எல்லாருமே காமன் ஆடியன்ஸ் அப்படின்னால நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சர்மா ஜாஜ் சேனல் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நம்ம என்ன கிஃப்ட் வாங்க போறோம் அவங்க சேனல்ல போய் பார்த்தா தெரியும். அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்க. நான் போய் என்னோட கிஃப்ட்ஸ் வாங்க போறேன். நெக்ஸ்ட் பாக்கலாம். டில் பை பை.